அருள் என்பது என்னன்னா அது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பொருளினுடைய விளைவு. அவருடைய உடல் தனியாக இருந்தாலும் கூட அவரது உணர்வு நிலை என்பது பிரபஞ்சத்துடன் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அந்த பிரபஞ்சத்துக்குண்டான சோர்ஸ் பவர், அவர் சமாதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து எல்லா கனெக்ஷனுமே இருக்கும். அவருடைய ஞானம், இத்தனை வருட அனுபவம், இத்தனை வருடம் அருட்சக்தி, இத்தனை காலமாக அவர் வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கையினுடைய மொத்த பலனும் அருள் நிலையாக கணிந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வேவ்ஸில் அந்த இடத்துல அப்படியே இருக்கும். ஒரு சித்தரோ ஒரு மகானோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆக்சஸ் வந்து கொடுத்துட்டாங்க, அவங்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னா மொத்த பிரபஞ்ச ரகசியங்களையும் உங்களால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். குருவே சரணம். என் பேர் பத்மினி, நான் திருச்சியில் இருக்கேன். தீட்சைன்னா நீ என்னன்னே தெரியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி குருஜியோட வீடியோ பார்த்து தீட்சை வாங்கி உபதேசம் வாங்கி நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். பயிற்சி பண்ணதுலேருந்து நிறைய மாற்றம் எனக்குள்ள இருக்கு. இதில் முக்கியமாக மாற்றம் என்னன்னா மனத்தை எப்படி கையாளணும், எப்படி அதை வந்து நம்ம கவனிக்கணுங்கிறத அவர் நிறையா நான் சொல்லியிருப்பாரு. அதை நான் முக்கியமாக அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கவலையில் இருக்கும்போது ஒரு உணர்வுலேருந்து எப்படி நம்ம அதை நம்ம பார்த்து கவனித்து அந்த எண்ணங்களை கவனித்து அதை சரி பண்ணணுங்கிறத அவர் சொல்லியிருப்பாரு. அதை நான் முழுசாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் இப்போ ஸ்ட்ரெஸ்லேருந்து நிறையவே நான் குறைஞ்சிட்டேன். கவலை முன்னாடி வரும்போது அதை எப்படி நம்ம கவனித்து பார்த்து அதை சரி பண்ணி அமுச்சு விடணுங்கிறத அவர் சொல்லியிருப்பாரு. அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கவலைங்கிறது பெருசாக வந்து என்னை பாதிக்கிறது இல்லை. அதனால் வந்து குருவுக்கு ரொம்ப நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்திரேலியாவில் இப்போ மெல்பர்னில் இருக்கோம். வருகின்ற 1ஆம் தேதியான செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6 மணி அளவில் வந்து நம்ம மெல்பர்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்சங்கத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ மெல்பர்ன் மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க நம்ம மெல்பர்னில் நடக்கக்கூடிய சத்சங்கத்தில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து உங்களுக்கு என்ன விஷயத்தை பற்றி இன்றைக்கி வந்து நான் பேச போகிறேன் அப்படின்னா, இறைவனின் அருள் என்பது எப்படி இருக்கும், இறைவனின் அருள் உங்களுக்குள் செயல்பட ஆரம்பிச்சது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி உணர முடியும். அருள் அருள்னு சொல்கிறாங்களேப்பா, அப்படி அருள்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வந்து தெளிவாக வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். அருள் என்றால் அப்படின்னா என்ன அப்படின்னா, பல பேர் வந்து இறைவன் பிளஸ் பண்ணிட்டாரு, வேறு ஏதோ எனர்ஜி ரீதியாக ஏதோ கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்க. அதை நான் தெளிவாக டீட்டெயில் தான் உங்களுக்கு சயின்டிஃபிக் ரீதியாக வந்து புரிய வைக்கலாம் என்று இருக்கிறேன். அதாவது அருள் என்பது என்னன்னா அது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பொருளினுடைய விளைவு. அப்போ அந்த ஒரு பொருளினுடைய விளைவு என்பது உங்கள் உடம்பில் எப்படிப்பட்ட மாற்றத்தை நிகழ்த்துகிறது என்பதை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நாளோ 2 நாள் முன்னாடியே ஒரு வீடியோ ஒன்று பேசியிருப்பேன். காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட ஆசிரமத்துக்கு நான் போனப்போ எனக்கு என்ன நடந்தது, அது எனக்கு கிடைத்த அருள். ஆனால் அந்த அருள் எனக்குள் எப்படி செயல்பட்டது, இதைத்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு மகான் வாழ்ந்துட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள்னு ஒரு மகான் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. வாழ்ந்து கொண்டே இருக்கும்போதே அவருடைய உணர்வு நிலை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஹையர் கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு அவர் வந்து போயிடுறார். ரெகுலராக பண்ண மெடிடேஷன்னாலேயோ இல்லை ஜீவகாருண்யத்தினாலேயோ இல்லை அவரது குருன்மார்களுடைய அருள்னாலேயோ அடுத்தடுத்த கட்டம் வந்து அவர் வந்து சென்று விடுகிறார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் சமாதியாக ஆனதுக்கப்புறம் அவருடைய அருள் நிலை அது எப்படி பொருளாக அவர்களது உடம்பிற்குள் செயல்படுகிறது என்பதை நீங்கள் தெரிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ காஞ்சி விஸ்வநாதர் சுவாமிகளுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ஆந்திராவில் புத்தூர் அண்டு சென்னை பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா கைலாச கோனான்னு சொல்லிட்டு ஒரு அருவி இருக்குது. அந்த அருவியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கம் இருக்குது. அதில் கொஞ்சம் மேலே ஏறி வந்தீங்கன்னா அவருடைய ஜீவசமாதி இருக்குது. இங்கே அவரது அருள்நிலை எப்படி இருக்கும், அங்கே நாம் செல்லும் போது அது எப்படி நமது உடம்பிற்குள் செயல்படுகிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் அங்கே போகிறேன், அங்கே போன உடனே போன எல்லாருக்குமே அந்த சித்தர் அருள் செஞ்சுருவாரான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அருள்நிலை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா அவருடைய உணர்வு நிலை மொத்தத்தையும் இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணியிருப்பார். அப்போ இந்த பிரபஞ்சம் வேற இல்லை, அவர் வேற இல்லை. அவருடைய உடல் தனியாக இருந்தாலும் கூட அவரது உணர்வு நிலை என்பது பிரபஞ்சத்துடன் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அந்த பிரபஞ்சத்துக்குண்டான சோர்ஸ் பவர், அவர் சமாதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து எல்லா கனெக்ஷனுமே இருக்கும். எல்லா இடத்துலையும் சர்வ வியாபியாக வியாபித்து இருப்பார். இருந்தாலும் அவருடைய சோர்ஸ் பவர் எந்த இடத்துல இருந்து ஆக்டிவேட் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமாதி நிலையிலிருந்து தான் ஆக்டிவேட் ஆகும். அப்போது இது வந்து ஒரு அலைக்கற்றையாக, அலைவரிசையாக, ஒரு ஃப்ரீக்குவன்சியாக இருக்கும். அவருடைய ஞானம், இத்தனை வருட அனுபவம், இத்தனை வருடம் அருட்சக்தி, இத்தனை காலமாக அவர் வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கையினுடைய மொத்த பலனும்
அந்த சமாதியில் மட்டும் இல்லை, அருள் நிலையாக கணிந்து ஒரு ஃப்ரீக்குவென்சி வேவ்ஸில் அந்த இடத்துல அப்படியே இருக்கும். இது அங்கே போகக்கூடிய எல்லாத்துக்குமே ஃப்ரீக்குவென்சி ஆக்சஸ் கொடுப்பாரான்னு கேட்டால் கிடையாது. அவரவர் தகுதிக்கு தகுந்தாற்போல் சின்ன சின்ன விஷயங்களை கொடுப்பார். பட் தன்னையே ஆக்சஸ் பண்ணக்கூடிய வகையில் யாருக்கு முழுமையான அருளை கொடுப்பார்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறைய கால்குலேஷன் இருக்குது. முன் ஜென்ம ஜென்மாந்திர தொடர்பு வேண்டும், இந்த ஜென்மத்தில் என்னென்ன நல்ல செயல்கள் செய்திருக்கோம், புண்ணிய செயல்கள் செய்திருக்கோன்ற அந்த கால்குலேஷன் இருக்குது. ரெண்டாவது, அந்த சித்தருக்கு இறைவன் எப்பேற்பட்ட வேலையை பணித்திருக்கிறார் என்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. இதையெல்லாம் கடந்த நிலையில் ஒரு உயிருக்கு நம்மளை மொத்தமாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரைட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அதை அவன் மிஸ்யூஸ் பண்ணுவானா சரியாக பண்ணுவானான்னு சொல்லி இத்தனை விஷயத்தையும் அவர் உடல் இல்லை என்றாலும் கூட அந்த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸான அந்த கான்சியஸ்னஸ், அந்த அருள்நிலை, அந்த ஃப்ரீக்குவென்சி, அந்த வேவ்ஸ் வந்து ஹைலி இன்டெலிஜென்ஸாக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இத்தனையும் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சித்தரோ அல்லது அந்த மகானோ அல்லது மற்றவர்களோ அவர்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்குண்டான முழு தகுதி அண்ட் முழு கீயை வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் திறக்க முடியாது. திறக்கிறதுனா என்ன, போய் ஆட்டோமேட்டிக்காக திறக்கிறது கிடையாது, அது தானாக புரியும். அவங்க ஆக்சஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இன்டெலிஜென்ஸ் தானாகவே நம்ம இன்டெலிஜென்ஸோட கனெக்ட் ஆகிடும். அவர்களுடைய வாழ்க்கை முறை மொத்தமும் எனக்கு பயன்பட ஆரம்பிச்சிருப்போம். நான் வந்து ஒரு 100 வருஷம் உட்காந்து தவம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதனால தான் குருவருள் என்பது திருவருளை விட பெரியதுன்றாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் 100 வருஷம் உட்காந்து தவம் பண்ண ஒருத்தருடைய மொத்த சக்தியும் சம்மந்தமே இல்லாத எனக்கு வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஆக்சஸையும் கொடுக்குறாருன்னா அது சாதாரண விஷயமா? இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இப்படித்தான். அப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது பல விஷயங்களை பேஸ் பண்ணி, பணிவு, தன்னடக்கம், கருணை, கைண்ட்னஸ்ஸு, ஜென்மாந்திர தொடர்பு, இந்த ஜென்மத்தில் செய்த புண்ணிய செயல்கள் இத்தனையும் எதன் வடிவத்தில் இருக்கிறது? உடல் இல்லை என்றாலும் எனர்ஜி ஃபார்மில், வேவ்ஸ் ஃபார்மில் இருக்குது. அந்த வேவ்ஸ் ஃபார்ம் நம்மளை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் இறைவனின் அருள் என்று பொதுவாக பொத்தம்பொதுவாக வந்து கூறுகிறார்கள். பட் இதை பேஸ் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா உங்களோட வாழ்க்கை முறையை வைத்து தான் வருகிறது. ஸோ எல்லா சித்தர்களும் உங்களுக்கு அருள் செய்ய மாட்டாங்க, எல்லாருமே அவங்கள கம்ப்ளீட்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தகுதி கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவீங்க, அதனால் பல உயிர்கள் வந்து பாதிக்கப்படும் என்ற காரணத்தினால் அந்த ஆக்சஸை உங்களுக்கு கொடுக்குறதில்ல. ஆனால் ஒன்ஸு ஒரு சித்தரோ ஒரு மகானோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆக்சஸ் வந்து கொடுத்துட்டாங்க அவங்கள ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னா மொத்த பிரபஞ்ச ரகசியங்களையும் உங்களால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். எந்த செல்லக்கண்ணு, அது நாகே செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலக்க போகுது யார், அசத்த போகுது யார். ஆனால் இப்போ கடந்த 10-15 வருஷமாக ரொம்ப கஷ்டம், நிகழ்ச்சிகள் முன்ன மாதிரி இல்லை. இப்போ வந்து நான் வாடகை ஆட்டோ தான் ஓட்டுறேன். வாடகை கொடுத்து இந்த குடும்பத்தை பார்த்து அதை பார்த்து என்னால் முடியலை. சத்தியமாக மகாவிஷ்ணு குருஜி உங்கள்கிட்ட எங்கள் அப்பாவான நினச்சி கேட்குறேன். தெய்வமே பார்த்து எனக்கு ஒரு ஆட்டோ மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நம்ம இந்த நாகேஷ் செல்லக்கண் அவர்களுக்கு ஒரு ஆட்டோ அவருடைய குடும்ப வாழ்க்கைக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இந்த புண்ணிய காரியத்தில் நீங்களும் ஈடுபடணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய ட்ரஸ்ட் அக்கௌண்ட் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த பணம் இந்த சமூகத்தில் அவரும் வாழ்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஸோ ஒரு நல்ல காரியத்தை வந்து பண்ண போகிறோம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா
அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.